சேனல் இன்னும் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் இந்த சீசன் கோல்டு பாஸ் எண்ட் ஆகுது இந்த சீசன் கோல்டு பாஸ் எண்ட் ஆனோம் உடனே கோல்டு பாஸ் நெக்ஸ்ட்டு ஹீரோ ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு போகிறோம் அதுக்கப்புறம் கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது இது ரெண்டுமே இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சீசன் எண்ட் நம்மளோட பேஸில் இந்த சீசன் பேங்க்குக்கான கோல்டு எலெக்சர் டார்க் எலெக்சர் இது மூணுமே நம்மளோட பேஸில் ஆட் ஆகும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும் ஆட் ஆகிறது நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ இந்த சீசன் கோல்டு பாஸ் எண்ட் ஆகிருச்சு சீசன் கோல்டு பாஸ் எண்டான உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எலெக்சர் டார்க் எலெக்சர் இது மூணுமே நம்மளோட பேஸில் எதுவுமே பண்ணாமல் ஆட் ஆயிருக்கு இந்த மாதிரி ரெகுலராக ஆட் ஆனது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தரமாட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ வருத்தமாக தான் இருக்குது இப்போ இதை வந்து ஓகே கொடுக்கலாம் ஓகே கொடுத்தவனே நம்மளோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணியாச்சு டுடே ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார் லீக் நெக்ஸ்ட்டு நயன் டேஸ் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் அதாவது டென் டேஸ் கணக்கு தான் அது இன்னும் பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார் லீக் நடக்கும் கன்னிவாக விளாடுங்க கிளான் வார் லீக் உங்களோட கிளானோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன பேஸில் இந்த வைகேறி ஈவெண்ட் இந்த எந்த ஈவெண்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க இந்த ஈவெண்ட்லாம் நான் விளாண்டு இந்த பொட்டியெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்லை அதனால் அந்த ஈவெண்ட்டை விளையாடவே இல்லை நம்ம வந்து இப்போ எலக்ட்ரோ ட்ராகன் ட்ராகனை யூஸ் பண்ணி மட்டும்தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட பேஸில் மறுபடியும் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் சீசன் ஹீரோ ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பேஸில் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோடய ஹீரோ ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு நாள் முன்னாடியே நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனலில் எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீசனில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எடுத்த உடனே ஆக்டிவ் சேலஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெகுலராக இந்த இடத்துல ஒரு ஜிம்மு தான் டொனேட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புக் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் செகண்டாகவே கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஆர்க் கலெக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் நம்ம வந்தோம் அப்படின்னாலே கிடைக்கும் அதுக்கப்புறம் டென் பர்சன்ட் பில்டர் போஸ்ட் புக் ஆஃப் ஃபினிஷ்டிங் அதுவும் கொடுத்துருக்காங்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நார்மல் பேஸுக்கு ரிசர்ச் பூஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் புக் ஆஃப் ஸ்மெல் இருக்குது இந்த இடத்துல கீழே வந்து எலக்சரும் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் பூஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ்த் வால் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கிளாக் டவர் அதுக்கப்புறம் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க சீசன் பேங்க் இந்த டைம் சீசன் பேங்க்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்க மாதிரி இருக்குது ரிசர்ச் பூஸ்டில் பில்டர் பூஸ்டெல்லாம் பத்து பர்சன்ட் அது முன்னாடியே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாஃப் பில்டர் எலெக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழேயும் எலெக்சர் ரிசர்ச் பூஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனால் இந்த டைம் எல்லாமே ரிசர்ச் பூஸ்ட் ரொம்ப தூரம் தூரமாக இருக்க மாதிரி இருக்குது போன டைம் ரொம்ப பக்கம் பக்கமாக இருந்தது இந்த டைம் கொஞ்சம் எல்லாமே தூரமாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் பில்டர் பூஸ்ட் இருக்குது இதில் பெரிய லெவலாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசர்ச் இருக்குது அதுக்கப்புறம் பிக் சீசன் பேங்க் எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது போன டைம் எல்லாமே கொஞ்சம் பக்கமாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் டார்க் கலெக்சர் அதுக்கப்புறம் ரிசர்ச் பூஸ்ட் இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான் அதுக்கப்புறம் கோல்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்ரைனிங் பூஸ்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் பில்டர் பூஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் சீசன் பேங்க் இருக்குது இப்போ தான் நம்மளோட கோல்டு பாஸோட முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்குது ரென் ஆஃப் எலெக்சர் எலெக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் அப்படியே ஃபுல்லாக தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் பேஸுக்கு அதுவும் ஃபுல்லாக தராங்க டார்க் எலெக்சர் மறுபடியும் இதில் ஃபுல்லாக தராங்க கோல்டு எலெக்ச டார்க் எலெக்சா இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க பில்டர் எலெக்ச பில்டர் கோல்டு இது கீழே இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் சீசன் பேங்க் இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ புக் ஒன்று தான் இருக்கு ஆனால் போன டைம் வந்து மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ புக் கொடுத்துருந்தாங்க போன டைம் ரெண்டு ஹீரோ புக் இருந்தது ஆனால் இந்த டைம் வந்து ஒரே ஒரு ஹீரோ புக் மட்டும்தான் இருக்கு ஹீரோ புக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹீரோ புக் கொடுத்துருக்கலாம் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது பைலட் வார்டன் அந்த ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை கண்ணை திறந்து இப்படி மூடுற மாதிரி இருந்தது அந்த அப்டேட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி இதோட இமேஜ் போஸ்ட் பண்ணனால அந்த அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போடலை அது கண்ணை திறந்து மூடுற அந்த ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்குது அழகாக அப்படியே ஒரு தூக்கி பார்த்தோமா அப்படியே அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்கு ஸோ சூப்பராக இருக்குது கையில் ஒரு கிளி வச்சுருக்க மாதிரி இருக்குது அந்த கன் வந்து பார்த்திங்கன்னா பொம்மகன் மாதிரி தான் இருக்குது நான் குழந்தையில இருக்கப்போ ஒரு துப்பாக்கியில் குச்சி ஒன்று சொல்லி ஃபயர் பண்ணுவோம் அந்த மாதிரி துப்பாக்கி மாதிரி தான் இருக்குது எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்கின் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட பேஸ்டில் இந்த சீசன் பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி காலியாக இருக்குது நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டு கலெக்ட் பண்ணுறப்ப இந்த ஈவெண்ட்டெல்லாம் இதில் வந்து ஆட் ஆகும் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஆக்டிவாக தான் இருக்குது நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆகும் கோல்டு பாஸ் வாங்குறவங்க மறக்காமல் கன்னிவாக ஸ்டார்டிங்லேருந்தே விளாண்டு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்மளோட பேஸுக்குள்ளே வந்தாச்சு நம்மளோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் கை வைக்காத மாதிரி கோல்டு எலெக்சர் டார்க் எலெக்சர் அது வந்து ஃபுல்லாகல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபுல்லான மாதிரி இருக்குது ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த மாதிரி லூட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப செம்மையாக இருக்குது ஆனால் ஆல் தேர்ட்டின் அந்த மாதிரி பேஸில் எல்லா பில்டரும் இப்படி ஃபுல்லாக இருக்கிற அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வருத்தமாக இருக்குது இவ்வளோ லூட் இருந்தும் எந்த ஒரு ட்ரூப்ஸையும் அப்டேட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட வாய்ப்பே இல்லை எல்லா பில்டரும் வரிசையாக அப்டேட் இருக்குது இந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் டூ ஜேம்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிணோம் அப்படின்னா இதோட அப்டேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த அப்டேட் இதை நாங்கள் ஜெம்மை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதோட இன்னும் செவன் ஹவர்ஸ் ஷீல்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷீல்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வரும் கரெக்டாக எயிட் நைன் நைன் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேஸுக்கு ஷீல்டு இருக்குது அதுக்கப்புறம் ஜெம்மை யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பேஸில் இருக்க லூட் எலெக்சர் டார்க் எலெக்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு டைம் கோல்டு பாஸ் வரப்போவும் இந்த கோல்டு பாஸில் பாக்ஸ் ஆஃப் ஜெம்ஸ் அப்படின்ட்டு வந்து தராங்க இது வந்து அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளானில் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் இது டொனேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ஜெம் பதினஞ்சு ஜெம் எவ்வளோ ஜெம் வரும் அப்படின்னு தெரில இது அப்கமிங் டேஸில் நம்ம ஒரு நாள் கலெக்ட் பண்ணி நம்மளோட க்ளான் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை டொனேட் பண்ணலாம் எவ்வளோ ஜெம்ஸ் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் அப்கமிங் டேஸில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்மளோட பேஸில் அந்த ஈவெண்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு க்ளான் வார் லீக் நம்மளோட கிளானில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நயன் ஹவர்ஸ் வார் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இன்றைக்கி நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளான் வார் லீக் ஸ்டார்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் லேட்டாக கிளான் வார் லீக் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கொஞ்சம் வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்